அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே, அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே, முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே, அகரம்போல் சிறந்தவளே, அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம்போல் நிமிர்ந்தவளே, சிற்றூர்கள் வருமுன்பே நகரம்போல் வளர்ந்தவளே, நாகரிகம் பண்பாட்டில் நகரம்போல் உயர்ந்தவளே, நான் வணங்கும் செந்தமிழே, அரசிருந்த செங்கோலே, அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச்சுரங்கை எமக்களித்த பொன்வயலே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, மறுசுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கருசுமந்து சோராமல் கண்ணிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்பேணி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே, மறுசுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கருசுமந்து சோராமல் கண்ணிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே, நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே, நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே, மூத்தவன் தொல்காப்பியனை முனிவர் திருவள்ளுவனை, கூத்தனினர் சாத்தனை செங்குட்டுவனின் தம்பியினை, ஏட்டரசனான புகழ் ஏந்தி ஜெயங்கொண்டானை, நாட்டரசன் கோட்டையிலே நடுகல்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கம்பனோடு பரம்பு மலை கபிலனை ஒரு கூட்டு வடிவாக்கி என்னை குழந்தை என பெற்றவளே, மூத்தவன் தொல்காப்பியனை முனிவர் திருவள்ளுவனை, கூத்தனினர் சாத்தனை செங்குட்டுவனின் தம்பியினை, ஏட்டரசனான புகழேந்தி ஜெயங்கொண்டானை, நாட்டரசர் கோட்டையிலே நடுகல்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கம்பனோடு பரம்பு மலை கபிலனை ஒரு கூட்டு வடிவாக்கி என்னை குழந்தை என பெற்றவளே, ஈரமணம் கொண்டென்னை ஈர்த்தவளே சேர்த்தவளே, ஓர விழி பார்வையினால் ஒளி வெள்ளம் வார்த்தவளே, பாரதியை அவன் தாசன் பாவேந்தனை படைத்து என் வீரமிகு கவிதைக்கு வெள்ளோட்டம் பார்த்தவளே, பாரதியை அவன் தாசன் பாவேந்தனை படைத்து என் வீரமிகு கவிதைக்கு வெள்ளோட்டம் பார்த்தவளே, விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே, முட்டை விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன்குடமே, முட்டை விழுந்த செண்பகமே மூடியில்லா தேன்குடமே, கட்டளியா சித்திரமே கவிஞர் மன விரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் புழிகின்ற தட்டெழுத்து எந்திரமே, நிலத்தாய் தந்த சீதனமே கிளிப்பாட்டு மொழிச்சிட்டே கீரல் விழா இசைத்தட்டே, புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் களிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் இணைத்தினமும் குளிப்பாட்டி விடுபவளே, குழந்தை மனம் உடையவளே, குளைத்தெடுத்த குளவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே, அருங்கவதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே, வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே, மொழி பாட்டியானாலும் மூப்படையா முத்தமிழே, அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகமேது, பித்திகை பூ அழகே உன்னோடு பிணைபவருக்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ, இளமையினை குத்தகை எடுத்தவளே, இளமையினை குத்தகை எடுத்தவளே, பிறமொழினின் கூர்விழியை குத்த கை எடுக்கையிலும் குறுநகையை பொழிந்தவளே, மத்தகை வந்துனக்கு மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்குபடி, மத்தகை வந்து உனக்கு மனத்துயரம் கொடுக்கும் எனில் செத்த கை கூட சிலிர்த்தெழுந்து தாக்குமடி, பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை, அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோதும் என் தாயே,
நினைத்ததை நான் எழுதுகிறேன், நெஞ்சு உயர்த்தி பாடுகிறேன். இனத்தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன். தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல, பகைவன்தான் பொறுப்பென்பேன். ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே, ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே, அரங்கில் இதோ வேட்டுமழை பொழிகின்றேன். வேடிக்கை பார் கொஞ்சம். அந்தி வரும், பொழுது வரும், அன்றாடம் இரவு வரும், பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும். ஆனால் நம் முற்றத்தில் இந்தி எனும் மந்தி வரும் என சொன்னால் மடையர்களானாம் எல்லாம். எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம். செருக்களத்தில் வெப்பத்தை மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே, என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே. காய்ச்சலை நான் படுத்தாலும், கயவரனை கெடுத்தாலும், கூச்சலிட்டு தடுத்தாலும், கொடுமை பல கொடுத்தாலும், பேச்சனக்கு முற்றுவரை பேர் அழகு தமிழே, என் மூச்சருவி வற்றுவரை முணுமுணுப்பேன் உன்னையடி. உன் காலுக்கு சிலம்பிருக்க, கைகளுக்கு வலை இருக்க, நூலுக்கு நிகர் இடையில் உன் மணிமே கலை இருக்க, பாலுக்கு உன் சுவை இருக்க பைந்தமிழே, என் எழுது கோலுக்குள் நீ இருக்க குறையேது. வணங்குகிறேன். பாசமிகு பண்பாளர், பாரதி கல்லூரி தாளாளர், நேசம் என்ற சொல்லுக்கு நிரந்தர சான்றாளர், பாசமிகு பண்பாளர், பாரதி கல்லூரி தாளாளர், நேசம் என்ற சொல்லுக்கு நிரந்தர சான்றாளர். அரங்கத்தை கேட்டவுடன் அடுத்த நொடி இசைவு தந்து, அரங்கத்தை கேட்டவுடன் அடுத்த நொடி அனுமதியை வரம்போல் கொடுத்த எங்கள் வள்ளல் பெருமகனார். தாய் மனம் கொண்ட அண்ணன் தனசேகரன் அவர்களே, தாய் மனம் கொண்ட அண்ணன் தனசேகரன் அவர்களே, ஆய்வு கொண்டு கற்பிக்கும் ஆசிரிய சான்றோரே, சேய் நிகர்த்த மாணவ செல்வங்களே, வண்ண தூய மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களே, ஈன்ற தாய் போன்றோரே, இலக்கிய ஆர்வலரே, தோன்றிற் புகழோடு தோன்றி வந்த பெரியோரே, மூன்று தமிழ் கொண்டு முழங்க வந்த கவிஞர்களே, ஆன்றோரே சான்றோரே, அன்பிற் சிறந்தோரே, உங்கள் அனைவருக்கும் உலகத் தமிழருக்கும் பொங்கல் வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உலகத் தமிழருக்கும் பொங்கல் வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பார் முழுக்க நம் தமிழர் கொண்டாடும் திருவிழா, பார் முழுக்க நம் தமிழர் கொண்டாடும் திருவிழா, பால் பொங்கி ஊரோடு நின்றாடும் திருவிழா, பால் பொங்கி ஊரோடு நின்றாடும் திருவிழா. ஏர் உழவன் வேர்வையினை நினைக்க வைக்கும் திருவிழா, இதயங்களை அன்பால் பிணைத்து வைக்கும் திருவிழா, மார்கழியை வழியனுப்பி மலரும் தை திருவிழா, மதிமுகத்தின் சுடர்காட்டி மணக்கும் இன்பத் திருவிழா, போர் ஒடுங்கி பூமியினை சீர்திருத்தும் திருவிழா, போர் ஒடுங்கி பூமியினை சீர்திருத்தும் திருவிழா, புதியதோர் உலகு செய்ய சூளுரைக்கும் திருவிழா, போர் ஒடுங்கி பூமியினை சீர்திருத்தும் திருவிழா, புதியதோர் உலகு செய்ய சூளுரைக்கும் திருவிழா. பண்டிகை எனும் பெயரில் பற்பல விழாவை மக்கள் கொண்டாடி மனமகிழக் கூடும் என்றாலும், எங்களுக்கும் உங்களுக்கும் எப்போதும் ஒரு விழா, அது பொங்கல் திருவிழா, தமிழ் புத்தாண்டு பெருவிழா. பண்டிகை எனும் பெயரில் பற்பல விழாவை மக்கள் கொண்டாடி மனமகிழக் கூடும் என்றாலும், எங்களுக்கும் உங்களுக்கும் எப்போதும் திருவிழா, அது பொங்கல் திருவிழா, தமிழ் புத்தாண்டு பெருவிழா.
பாட்டடுப்பை ஏற்றி வைத்து பச்சரிசி சொல்லெடுத்து மூட்டி வைத்த பானையிலே முந்திரினை போட்டு வைத்து பாட்டடுப்பை ஏற்றி வைத்து பச்சரிசி சொல்லெடுத்து மூட்டி வைத்த பானையிலே முந்திரினை போட்டு வைத்து செங்கரும்பு சாறெடுத்து செந்தமிழில் தேன் குழைத்து செங்கரும்பு சாறெடுத்து செந்தமிழில் தேன் குழைத்து பொங்கல் வைக்க அறுவர் இங்கே புறப்பட்டு வந்துள்ளார். பாட்டடுப்பை ஏற்றி வைத்து பச்சரிசி சொல்லெடுத்து மூட்டி வைத்த பானையிலே முந்திரினை போட்டு வைத்து செங்கரும்பு சாறெடுத்து செந்தமிழில் தேன் குழைத்து பொங்கல் வைக்க அறுவர் இங்கே புறப்பட்டு வந்துள்ளார். நிறையிருக்கும் நிறையிருக்கும் இவர் பாட்டில் நிறைவிருக்கும் நிறையிருக்கும் நமக்கு மன நிறைவிருக்கும் நிகழ்த்தும் இவர் கவி கேட்டால் சொற்களுக்கு வறுமை வந்து வார்த்தைகளை தேடமாட்டார், வழி பிறழ்ந்து தலைப்பை விட்டு ஓடமாட்டார். நிறையிருக்கும் நமக்கு மன நிறைவிருக்கும் நிகழ்த்தும் இவர் கவி கேட்டால் சொற்களுக்கு வறுமை வந்து வார்த்தைகளை தேடமாட்டார், வழி பிறழ்ந்து தலைப்பை விட்டு ஓடமாட்டார். இந்த அறுவருக்கும் தனித்தன்மை என்னவென்றால் அறுவருக்கும்படி கவிதை பாடமாட்டார். நிறையிருக்கும் நமக்கு மன நிறைவிருக்கும் நிகழ்த்து இவர் கவி கேட்டால் சொற்களுக்கு வறுமை வந்து வார்த்தைகளை தேடமாட்டார், வழி பிறழ்ந்து தலைப்பை விட்டு ஓடமாட்டார். இந்த அறுவருக்கும் தனித்தன்மை என்னவென்றால் அறுவருக்கும்படி கவிதை பாடமாட்டார். உரை விடுத்த வாழைப்போல் தமிழ் புத்தாண்டில் ஒளிவீசும் கவிதைகளை வழங்க உள்ளார். உரை விடுத்த வாளை போல் தமிழ் புத்தாண்டில் ஒளிவீசும் கவிதைகளை வழங்க உள்ளார். காட்டட்டும் அவர் திறமை கவியரங்கம் தொடங்கட்டும். பாட்டு கோட்டை என்னும் பட்டு கோட்டை அன்று மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா என்றார். பாட்டு கோட்டை என்னும் பட்டு கோட்டை அன்று மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா என்றார். அதை மறுபடியும் நினைவூட்ட மரிய எட்வின் வருகின்றார். கனவுகளை உயிர்ப்பிக்கும் கவிஞர் இவர். உணர்வூட்டி வினைபுரிய பாடட்டும் வெற்றி வாகை சூடட்டும். தமிழ்தாய்க்கு என் முதல் வணக்கம். தாயே தமிழே, தாயே தமிழே அருட்கொடையே, தனித்துவம் கொண்ட பெருங்கடலே, தூய தமிழரின் இதயத்திலே துணையா என்றும் இருப்பவளே, ஆதித்தமிழன் தொல்காப்பியனை அறம் நெறி குரல் மறை வள்ளுவனை போதிக்கச் சொல்லி தமிழர்க்கு பொலிவுடன் புகழாய் சிறப்பவளே, செய்தமிழ் கொஞ்சிய கம்பனையும் சிலம்பினை வடித்த இளங்கோவனையும் தாய்மொழி தமிழுக்கு சுவைத்திடவே தரணிக்கு பெருமை அளித்தவளே. சேர சோழ பாண்டியனை செந்தமிழ் கொடியினை நட்டவனை, வீரத்தமிழர்கள் மூவரையும் வெற்றிக்கென்றே படைத்தவளே. பாரதி தமிழ் கோவேந்தனையும் பைந்தமிழ் கொட்டிய பாவேந்தனையும் சாரதியாய் தமிழ் தேருக்கு சரித்திரம் காக்க கொடுத்தவளே. பார்திருத்திய நம் உரியோரை பகுத்தறிவு தந்தை பெரியாரை சீர்திருத்தம் செய்யும் செயலுக்கு சிந்தனை வடிவம் தொடுத்தவளே. ஆரிய சூழ்ச்சியை அகற்றிடவே அறிவு தமிழினை புகுத்திடவே வீரிய தமிழன் அண்ணாவை விடையாய் தமிழிற்கு அழைத்தவளே. பாளை சிறையில் அடைபட்டு பழந்தமிழ் காக்க அடிபட்டு மூளை பலத்தால் தடைவென்ற முத்தமிழ் அறிஞரின் கொற்றவளே. அன்னை தமிழே
அன்னை தமிழே உன்னை வணங்கி மகிழுகின்றேன், என்னை வாழ்த்துவாய் நீ, கவிதையினை தொடங்குகின்றேன். கவியரங்க தலைவர் எங்கள் கவிச்சுடர், வம்பிழுக்கும் பகை கூட்டத்தை கவிதை அம்பெழுத்து வீழ்த்துவதில் கொம்பன். வம்பிழுக்கும் பகை கூட்டத்தை கவிதை அம்பெழுத்து வீழ்த்துவதில் கொம்பன், எம்மொழிக்கும் முதல் மொழியாம் செம்மொழிக்கு புகழ் சேர்க்க வந்த கம்பன். வம்பிழுக்கும் பகை கூட்டத்தை கவிதை அம்பெழுத்து வீழ்த்துவதில் கொம்பன், எம்மொழிக்கும் முதல் மொழியாம் செம்மொழிக்கு புகழ் சேர்க்க வந்த கம்பன். முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை, முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை, முகத்தில் இருப்பதோ பாரதி மீசை. முத்தமிழ் தாய்க்கு கவிதையில் பூசை, முகத்தில் இருப்பதோ பாரதி மீசை, கவிதை பித்தன் என்றால் கவிஞர்க்கெல்லாம் ஆசை. கவிதை பித்தன் என்றால் கவிஞர்க்கெல்லாம் ஆசை, பட்டுத்தரிப்பது பாவேந்தன் ஓசை. கழகவானத்தின் கவிதை சூரியனே, கழகவானத்தின் கவிதை சூரியனே, கலைஞர் முழிந்த லட்சிய கவிஞனே, அரங்க தலைமையே ஆசானே, அகமகிழ்ந்து வணங்குகின்றேன். பாட்டரங்கில் படைக்க வந்திருக்கும் பாவலர்க்கும், கூட்டரங்கில் சுவைக்க காத்திருக்கும் ஆர்வலர்க்கும், புதுயுகம் உருவாக்கி வருகின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நேயருக்கும், ஆன்றோர்க்கும் தமிழ் சான்றோர்க்கும் தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை செலுத்துகின்றேன். பாரதி கண்ட புதுமை பெண்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, பாவேந்தன் தந்த புரட்சி பெண்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, பாவேந்தன் தந்த புரட்சி பெண்களே, இன்று நாளை புதிய உலகை படைக்க இருக்கின்ற மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் தமிழ் மண்மணக்கும் என் வணக்கங்கள். பெரியோர்களே, இது சமத்துவம் பொங்கும் கவியரங்கம் என்பேன், இது சமத்துவம் பொங்கும் கவியரங்கம் என்பேன். ஆமாம் நண்பர்களே, கவிச்சுடரின் தலைமையிலே, கவிஞர்கள் தனிக்கொடியும் தாஜுபாலும் நின்று பாட, மரியை ஏற்றி நானும் அவர்களோடும் அன்றில் பாட, இது சமத்துவம் பொங்கும் கவியரங்கம் தானே, இம்மண்ணே சமத்துவ பூமி தானே, ஆறுசாமி, அந்தோணிசாமி, அப்துல் காதர் அனைவரும் அண்ணன் தம்பி சொந்தங்க. ஆறுசாமி, அந்தோணிசாமி, அப்துல் காதர் அனைவருமே அண்ணன் தம்பி சொந்தங்க. மாரியம்மா, மேரியம்மா, மரியம்பீவி இவர்களெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தங்க. ஆமா, நாங்கள் எல்லாம் தமிழினத்தின் சொந்தங்க. தமிழ்தாயின் தலைமகளாம் தை மகளை வரவேற்போம், எந்தத்தை உழவன் விதைத்ததை உயிராய் மதித்ததை, உலகம் செழித்ததை உயர்வாய் நினைத்ததை, அழகை ரசித்ததை அனைவரும் புசித்ததை, இரக்கம் இருந்ததை இயற்கை நிறைந்ததை, இவை அனைத்தும் நாம் மறந்ததை நினைவுபடுத்தவே வந்து பிறந்ததை இந்தத்தை. ஆமாம், தை மகளை வரவேற்று வணங்குவோம். உச்சி பொழுது வியர்வையோடு உணவளிக்கும் உழவன் இங்கே உழலுகின்றான் வறுமை தீவிலே. நன்மை உயிர்த்திடட்டும் அவனது வாழ்விலே. துச்சமென உயிரும் என்று தொடர்ந்து உழுதான் ஏறெடுத்து துயரங்களை சுமந்து வந்தான் தோளிலே. நம் தொழுது நிற்போம் அவனது காலிலே. கச்சிதமாய் கரும்பு வெட்டி கொத்து மஞ்சள் பானையோடு கட்டி வைத்தோம் தோரணம் மாவிலே.
கச்சிதமாய் கரும்பு வெட்டி கொத்து மஞ்சள் பானையோடு கட்டி வைத்த தோரணம் மாவிலே கை குலுங்குகின்றால் ஆவாரம் பூவிலே பச்சரிசி நெய் கலந்து பருப்புடனே திராட்சையோடு பச்சரிசி நெய் கலந்து பருப்புடனே திராட்சையோடு பங்கு கொண்டால் அச்சு வெல்ல பாவிலே தமிழ் பொங்குகின்றால் கவிஞர்கள் நாவிலே. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா என்ற மரத்தான வரிகளை ஏன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை முதல் வரியாக வைத்தான் தெரியுமா? தன்னிலை மறந்தவன் மனிதன் என்பதால் தான், தன்னிலை மறந்தவன் மனிதன் என்பதால் தான் இந்த வரிகளை முன்னிலைப்படுத்தினான் பட்டுக்கோட்டை. தன்னிலை மறந்தவன் மனிதன் என்பதால் தான் இந்த வரிகளை முன்னிலைப்படுத்தினான் பட்டுக்கோட்டை. ஆமாம், மனிதனை மனிதன் முதலில் மதிக்கின்றானா இங்கே? மனிதனை மனிதன் முதலில் மதிக்கின்றானா இங்கே? மனிதன் மனித உணர்வினை விதிக்க தவறினான், மனித உணர்வினை விதிக்க தவறினான், மனித மாண்பை பதிக்க தவறினான், மனித நேயத்தை விதைக்க தவறினான், மொத்தத்தில் மனிதன் மனிதனை மதிக்க தவறினான். ஆமாம் தோழர்களே, வீதியினை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளிகளை, வீதியினை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளிகளை சாதியினை சொல்லி அழைக்கும் கேவலம் இன்னும் மாறவில்லையே. வீதியினை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளிகளை சாதியினை சொல்லி அழைக்கும் கேவலம் இன்னும் மாறவில்லையே. இறையூர் என்னும் சிற்றூரில் நடந்த தீண்டாமை கொடுமை, இறையூர் என்னும் சிற்றூரில் நடந்த தீண்டாமை கொடுமை மறையவில்லை, உள்ளத்தில் ஏற்பட்ட மனப்பு நாறவில்லையே. தீங்கிழைக்கும் வன்முறைகள், தீங்கிழைக்கும் வன்முறைகள் கொலைவரி தாக்குதலால் நாங்கினேறி சாதி வெறி மனிதரிடம் ஊறி திளைக்கிறதே. தீங்கிழைக்கும் வன்முறைகள் நாங்கினேறி சாதி வெறி மனிதரிடம் ஊறி திளைக்கிறதே. ஆங்காங்கே இப்படி ஓர் கொடுமையில் நடக்கிறதே, ஆங்காங்கே இப்படி ஓர் கொடுமையில் நடக்கிறதே. வேங்கை வகையில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலக்கிறதே. கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாத பட்டியல் இன மக்களின் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாத பட்டியல் இன மக்களின் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இதில் எங்கே மனிதம் வாழ்கிறது? உழைப்பால் உயர்ந்து உண்மை பிழைப்பால் வளர்ந்து வெற்றி முனைப்பால் நிமிர்ந்து வாழச் சொன்னான் வள்ளுவன் முப்பால் கலந்து. பொருள் மறந்த நம் மனிதரெல்லாம் கொடுத்த குரல் இங்கே திரைப்படத்தில் வரும் நடிகருக்குத்தானே. பொருள் மறந்த நம் மனிதரெல்லாம் கொடுத்த குரல் இங்கே திரைப்படத்தில் வரும் நடிகர்களுக்குத்தானே. ஆமாம் தோழர்களே, தலைகீழாக குதித்து வருவான், தலைகீழாக குதித்து வருவான் அவனை இவன் டூப்பன்பான், தலைகீழாக குதித்து வருவான் அவனை இவன் டூப்பன்பான், தலைமுடி கூட அசையாது அவனை தலைவா டாப்பன்பான். கலப்பை எடுத்து நெல் விதைத்த நாயகனை மறந்து, கலப்பை எடுத்து நெல் விதைத்த நாயகனை மறந்து நாட்டில் கைகலப்பை ஏற்படுத்தும் நடிகர்களுக்குத்தான் இங்கு பால அபிஷேகம் நடக்கிறது. புது பாதையிலே அஞ்சாமல் வாழ்ந்த குடி, புது பாதையிலே அஞ்சாமல் வாழ்ந்த குடி இன்று மது போதையில் கஞ்சாவில் மிதக்கிறது. வருதா புயலின் வேகத்தை விட, வருதா புயலின் வேகத்தை விட நாட்டில் சர்தா பீடாவின் மோகம்தான் இளைஞர்களும் மண்டி கிடக்கிறது. இளவட்ட கல்தூக்கி, இளவட்ட கல்தூக்கி அக்கறையாய் வாழ்ந்த இனம், இளவட்ட கல்தூக்கி அக்கறையாய் வாழ்ந்த இனம் இன்று சர்க்கரை நோய்க்கல்லாவா உடலை கொடுக்கிறது. ஜல்லிக்கட்டு காளையோடு மல்லு கட்டிய வீரம், ஜல்லிக்கட்டு காளையோடு மல்லு கட்டிய வீரம் இன்று செல்லுக்குள் கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறது. கழனி செழிக்க உழவன் போட்டான் தோட்டம் அன்று, கழனி செழிக்க உழவன் போட்டான் தோட்டம் அன்று இங்கே கணினியிலே கடலை போடும் இளைஞர் கூட்டம் என்று, கழனி செழிக்க உழவன் போட்டான் தோட்டம் அன்று இங்கே கணினியிலே கடலை போடும் இளைஞர்கள் கூட்டம் என்று. அண்மையில் நடந்த இயற்கை பேரிடர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? அண்மையில் நடந்த இயற்கை பேரிடர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? ஆழிப்பேரலை, சுனாமி சீற்றம், கடும் புயல், பெருமழை வெள்ளம். ஆழிப்பேரலை, சுனாமி சீற்றம், கடும் புயல், பெருமழை வெள்ளம்
ஏற்படுத்தியது காயத்தை ஆறுதல் மருந்தாக தாளம் தந்தது அங்கே மனிதநேயத்தை. ஆமாம், எஞ்சியுள்ள மனிதநேயம் அங்கங்கு கொஞ்சம் இருந்தது. அந்த மனிதநேயம் எங்கும் நிறைய வேண்டும். அதற்கு மனிதன் முதலில் மனிதனாக வாழ வேண்டும். சக மனிதனை மனிதனாய் மதிப்போம். சமத்துவத்தை எங்கும் விதைப்போம். அகம் மகிழ நன்மைகள் பதிப்போம். அறம் செய்யும் களத்தில் குதிப்போம். யுத்தமில்லா வெற்றி தொடுப்போம். உயிர் நிகர் தமிழுக்கு நம்மை கொடுப்போம். புத்தாண்டில் ஒரு சபதம் எடுப்போம். புதியதோர் உலகை நாம் படைப்போம். நன்றி, வணக்கம். சர்க்கரை பொங்கல் எப்படி இருக்கும்? அது சமத்துவ பொங்கலாக இருந்தால் இனிக்கும். முக்கனி சுவையை வழங்கிய எட்வின், இன்னும் முன்னேறி வாழ்க. ஈரம் வீரம் இருந்தது கவிதையில், கொஞ்சம் நேரம் அதிகம் நினைவூட்ட விரும்புகிறேன். மனதில் உறுதி வேண்டும். பாரதி புலவன் பாடிய வரிகள். பாரதி புலவன் பைந்தமிழ் பக்தன். அவன் ஓர் 19வது சித்தன், ஞான முத்து குளித்த முத்தமிழ் புத்தன். இலக்கணம் என்னும் ஏணி அறிந்தவர் மட்டுமே ஏறும் மொட்டை மாடியாய் இருந்த செந்தமிழ் இலக்கிய வீட்டில் பாமரர் ஏறவும் படிகள் அமைத்து கட்டி கொடுத்த கவிதை கொத்தன். மனதில் உறுதி வேண்டும். அந்த மகாகவியின் வார்த்தைகளை வழிபொழிய வருகின்றார் அண்ணன் வல்லந்தாஜுபால். வந்திருக்கும் கவிஞர்களில் குள்ளம் தாஜுபால் செந்தமிழ் அன்னையின் செல்லம் தாஜுபால். பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பார்கள். இவர் ஆற்றலுக்கு ஒரு சான்று காட்டுவதற்கு விரும்புகிறேன். ஊட்டி மலர் கண்காட்சி, அங்கே உள்ளே நுழைகின்றார். அங்கு பூத்துருக்கு மலர்களிடம் ஒரு புதிய வினா தொடுக்கின்றார். உங்களை பறிக்காதீர்கள் என்று எங்களுக்கு சொன்னவர்கள் எங்கள் கண்களை பறிக்காதீர்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களா? எப்படிப்பட்ட வினா! இதுவரைக்கும் கேட்டவர் யார்? அப்படிப்பட்ட கவி அரங்கை கலக்கிடுவார் வல்லந்தாஜுபால். வரிக்கு வரி புதுக்கருத்தை சொல்லும் தாஜுபால் சூரிய வழித்தடத்தில் செல்லும் தாஜுபால். சிந்தனையால் கைத்தட்டல் அள்ளும் தாஜுபால். அடிமனத்தை நகைச்சுவையால் கிள்ளும் தாஜுபால். கிளம்பட்டும், முழங்கட்டும். அனைவருக்கும் பொது வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு தனி வணக்கம். நின்று நாங்கள் வாசிக்கும் கவிதைகளை உட்கார்ந்து கேட்கும் உயிருள்ள கவிதைகள் நீங்கள். கவனமாகவே நான் இங்கே காலெடுத்து வைக்கிறேன். கண்ணி வெடிகள் அதிகம் என்பதால் கவனமாகவே நான் இங்கு காலெடுத்து வைக்கிறேன். அண்ணா அண்ணா என்று சொல்லியே இங்கே நிறைய கட்சிகள் வளர்ந்திருக்கின்றன. நீங்கள்
அண்ணா அண்ணா என்று சொல்லியே நிறைய காதல்கள் உடைந்திருக்கின்றன. நீங்கள் அண்ணா அண்ணா என்று சொல்லியே நிறைய காதல்கள் உடைந்திருக்கின்றன. கல்பனா சாவ்லாவின் கார்பன் பிரதிகளே, உன்னால் முடியும் என்று உரைத்து கொண்டிருந்தோம், ஆனால் பெண்ணால் முடியும் என்று பேச வைத்த தாய்க்குலமே, உங்களை உங்களுக்கு சிறப்பு வணக்கம். அரங்க தலைமையே, பூவிலே தேன் சுரக்கும், முள்ளிலே தேன் சுரக்குமா? முள்ளிலே தேன் சுரக்க வைத்தவர் நீர், உங்கள் பேனா முள்ளிலே தேன் சுரக்க வைத்தவர் நீர். சம்பந்தனுக்கு மட்டும்தான் பார்வதி தந்தாள் ஞானப்பால், நீங்களோ ஊர் ஊராய் சென்று அனைவருக்கும் தருகின்றீர் ஞானப்பால். எங்கள் ஆண் தாய் நீங்கள். மார்கழி வீதியில் கோலம் அதிகம், மாநகர் சென்னையில் பாலம் அதிகம், சீன பெருஞ்சுவர் நீளம் அதிகம், உங்கள் கவிதையில் ஆழம் அதிகம். வளங்களும் நலங்களும் பொங்கலோ பொங்கல் என்போம், நலங்களும் வளங்களும் பொங்கலோ பொங்கல் என்போம், வறுமையும் துயர்களும் பொங்கலோ பொங்கல் என்போம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மனதில் உறுதி வேண்டும், உடல் நலம் பெறுவது குருதியால், மனம் பலம் பெறுவது உறுதியால். தோண்டாமல் வைரங்கள் கிடைப்பதில்லை, தூண்டாமல் தீபங்கள் எரிவதில்லை, தாண்டாமல் தூரங்கள் குறைவதில்லை, உறுதி ஊன்றாமல் லட்சியங்கள் வெல்வதில்லை. கற்றுத்தரும் நமக்கு சுற்றிலும் இயற்கை, கற்றுத்தரும் வாழ்க்கை சுற்றிலும் இயற்கை. ஓயாமல் தொடர்ந்து மோதி பாறையையே பிளப்பது நீர்குணம், ஓயாமல் தொடர்ந்து மோதி மோதி பாறையையே பிளப்பது நீர்குணம். பயிலலாம் அதனிடம் போர்க்குணம், பயிலலாம் அதனிடம் போர்க்குணம். தேங்கிய குட்டையில்தான் பாசிபடியும், ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரு கரையும் படியாது என நதியிடம் கற்கலாம். அமர்ந்திருக்கும் மரக்கிளை அடியோடு முறிந்தாலும் அஞ்சுவதில்லை பறவை, அமர்ந்திருக்கும் மரக்கிளை அடியோடு முறிந்தாலும் அஞ்சுவதில்லை பறவை. அது நம்பியிருப்பது கிளையை அல்ல தன்னோடு இருக்கும் சிறகை, அது நம்பியிருப்பது கிளையை அல்ல தன்னோடு இருக்கும் சிறகை. மழை வந்தால் நனையாமல் மேகத்தின் மேல் செல்லும் கழுகு, மழை வந்தால் நனையாமல் மேகத்தின் மேல் சென்று பறப்பது கழுகு, தடை வந்தால் பாதையை மாற்றிடும் வித்தையை அதனிடம் பழகு. பறத்தல் கூட போராட்டம்தான், பறவையின் பறத்தல் கூட புவியீர்ப்பு விசைக்கு எதிரான போராட்டம்தான். போய்விடும் ஒரு நாளில் வாழ்க்கை என்றாலும் புன்னகை பூப்பதை பூக்களிடம் கற்கலாம். குளத்தில் விழுந்து தத்தளிக்கும் எறும்பு ஒரு பழுத்த சருகினை தொற்றி ஏறி கரை சேர்கிறதே, கிடைத்த வாய்ப்பை இருகப்பற்றுவதை அந்த எறும்பிடம் கற்கலாம். கற்றுத்தரும் வாழ்க்கை சுற்றியுள்ள இயற்கை, வெறிகொண்டு வள்ளூறு இறை கவ்வும் பெருவனம், வானம்பாடிகள் அங்கேதான் வளம் வரும் தினம் தினம், சிறுத்தைகள் பாய்கின்றன அந்த காட்டில்தான் மானும் மேய்கின்றது, சிறுத்தை பாய்கின்றது அந்த காட்டில்தான் மானும் மேய்கின்றது, பூனை இருக்கும் வீட்டில்தான் குடித்தனம் நடத்தும் எலிகள். எல்லோருக்கும் இந்த உலகில் இடம் உண்டு, இதை உணர்ந்தோர்க்கு மனதில் திடம் உண்டு. கன்று தன் கன்று விற்கப்படுவதைக் கண்டு கதறுகிறது மாடு,
தன் குட்டி வெட்டப்படுவதை கண்டு கத்துகிறது ஆடு. தன் கண்ணெதிரே தன் கூடு கலைக்கப்பட்டு குஞ்சுகள் களவாடப்படுவதை கண்டு இறக்கையால் நெஞ்சில் அடித்து கொண்டு புலம்புகிறது பறவை. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வழிகளும் வேதனைகளும் உண்டு. ஆனால் அவை ஒருபோதும் நம்மை போல் தற்கொலை செய்து கொள்வதில்லை. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வழிகளும் வேதனைகளும் உண்டு. அவை ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்வதில்லை. கஷ்டங்கள் தீர வழி ஜாதக கட்டங்களில் அல்ல, நீ தீட்டும் திட்டங்களில். கைரேகை பலன் பார்த்து அடைகின்றாய் துயரம், கைரேகை பலன் பார்த்து அடைகின்றாய் துயரம். கையே இல்லாதவனும் அடைந்துள்ளான் உயரம், கையே இல்லாதவனும் அடைந்துள்ளான் உயரம். வேண்டுதல் முடிச்சுகள் கட்டப்பட்ட கோயில் விருட்சம் விழுந்து கிடக்கிறது புயலில். வேண்டுதல் முடிச்சுகள் கட்டப்பட்ட தல விருட்சம் விழுந்து கிடக்கிறது புயலில். நிரூபணம் இருக்கிறது நிலவை பலர் தொட்டதற்கு, நிரூபணம் இருக்கிறது நிலவை பலர் தொட்டதற்கு. ஒரு கணம் நீ யோசி, கிரகண கதை எதற்கு? அக்னி மூளை, வாயு மூளை, சனி மூளை, குபேர மூளை, ஈசான மூளை, அந்த மூளை, இந்த மூளை, அடடடடா, எங்கே போனது உன் சொந்த மூளை? எங்கே போனது உன் சொந்த மூளை? பித்த பைக்கல், சிறுநீரகக்கல், வாழ்வின் சருக்கள், பிக்கல் பிடுங்கள், அகற்றுமா இந்த ராசிக்கல், அகற்றுமா இந்த ராசிக்கல்? புத்தர் எதிர்த்தது மூடத்தனம், என்ன கொடுமை! வாஸ்து புத்தராக்கி அவரையே வணிகமாக்கியது கயமைத்தனம், அவரையே வணிகமாக்கியது கயமைத்தனம். இருட்டு என்று ஏதுமில்லை, இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம். தோல்வி என்று ஏதுமில்லை, தோல்வி என்பது ஒத்திவைக்கப்பட்ட வெற்றி. பகைவர் என்று யாரும் இல்லை, பகைவர் என்பவர் பழகாத நண்பர். முடியாது என்று ஏதுமில்லை, முடியாதது என்பது நாம் முயலாதது. வீரியம் மிக்க விதைகள் தோட்டத்தில் போட்டாலும், தொட்டியில் போட்டாலும், பாதையில் போட்டாலும், பாத்தியில் போட்டாலும், தெருவோரம் போட்டாலும், உயிர்ப்புள்ள விதைகள் முளைக்கும், உயிர்ப்புள்ள விதைகள் முளைக்கும். உறுதி, மன உறுதியே சிகரத்தை பிடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வயிற்று பசி போக்கி வாழ்ந்த நிலம் இந்த நிலம், வயிற்று பசி போக்கி வாழ்ந்த நிலம் இந்த நிலம், இப்போது அறிவு பசி போக்கும் ஆலயமாய் நிமிர்ந்த தளம், இப்போது அறிவு பசி போக்கும் ஆலயமாய் நிமிர்ந்த தளம். பயிற்றி பல கல்வி தந்திந்த பாறை உயர்த்தென்ற, பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்தென்ற பாரதியின் வழி நிற்கும் பார்புகளும் கல்வி புலம். இந்த ஸ்ரீ பாரதி கல்வி நிறுவனங்களோ, இந்த ஸ்ரீ பாரதி கல்வி நிறுவனங்களோ கல்விக்கே திருத்தலம், கல்விக்கே திருத்தலம். ஸ்ரீ பாரதி கல்வி குழுமத்து நண்பர்களின் பெருந்துணையால் இக்கல்வி ஊரணியை கட்டமைத்த இதன் தலைவர், இக்கல்வி ஊரணியை கட்டமைத்த இதன் தலைவர் கல்லூரணிக்காரர், கல்வி ஊரணியை கட்டமைத்த இதன் தலைவர் கல்லூரணிக்காரர். ஆம், இந்த நல் ஊரணிக்காரர், ஆம் இந்த நல் ஊரணிக்காரர். அவரை வணங்கும் யாம், அவரை வணங்கும் யாம் கவி பொங்கும் சொல் ஊரணிக்காரர், கவி பொங்கும் சொல் ஊரணிக்காரர். உடலுக்கு பாலூட்டி வளர்த்ததாய் போல், உடலுக்கு பாலூட்டி வளர்த்ததாய் போல் உளத்திற்கு பாலூட்டி வளர்த்ததாயே, கடலுக்குள் கிடைத்திட்ட முத்தை போலே களிப்பூட்டும் அழகுடைய அழகுடையாய் உலகில் நீயே, கடலுக்குள் கிடைத்திட்ட முத்தை போல களிப்பூட்டும் அழகுடையாய் உலகில் நீயே. தமிழ்தாய்,
உடலுக்கு பால் ஊட்டி வளர்த்த தாய் போல் உளத்திற்கு பால் ஊட்டி வளர்த்ததாயே, கடலுக்கு கிடைத்திட்ட முத்தை போல களிப்பூட்டும் அழகுடையாய் உலகில் நீயே. மடலுக்குள் உள தாளை மனம் போல், மடலுக்குள் உள தாளை மனம் போல் உன்னால் மகிழ் நான் உன் மடிதவளும் அன்பு சேயே. குடலுக்குள் என்னை காத்து உலகுக்கு இந்த குடலுக்குள் என்னை காத்து உலகுக்கு இந்த குலதெய்வம், குடலுக்குள் என்னை காத்து உலகுக்கு இந்த குலதெய்வம் என் தாயாய் வணங்குகின்றேன். தமிழே என் தாயாய் வணங்குகின்றேன். கவியரங்கத் தலைவர் படிக்கிற போதே துடிப்பை ஏற்றிடும் பாவல, படிக்கிற போதே துடிப்பை ஏற்றிடும் பாவல நும் கவி பீரங்கி, பாவல நும் கவி பீரங்கி, அடிக்கிற புயல் போல் அடுக்கிடும் சொற்களை ஆர்த்து தெரித்திடும் மணல் பொங்கி, அடிக்கிற புயல் போல் அடிக்கிடும் சொற்களோ ஆர்த்து தெரித்திடும் மணல் பொங்கி. இடிக்கிற வானும் இடியொலி மறக்கும், இடிக்கிற வானும் இடி ஒலி மறக்கும் எழுதி நீ குவிக்கிற கவி அஞ்சி, இடிக்கிற வானும் இடியொளி மறக்கும் எழுதி நீ குவிக்கிற கவி அஞ்சி. கடிக்கிற பாம்பையும் மகுடியால் மயக்கும் கவிஞரே, கடிக்கிற பாம்பையும் மகுடியால் மகிக்கும் கவிஞரே நும் கவி இசை விஞ்சி. வெடிக்கிற சொற்கள் முழக்குது வேட்டொளி விரும்பியே தங்கள் உளம் தங்கி, வெடிக்கிற சொற்கள் முழக்குது வேட்டொளி விரும்பியே தங்கள் உளம் தங்கி, வடிக்கிற கவிதை தன்னை மின்னலாய் வார்க்கிறாய் புரட்சி தளந்தங்கி, வடிக்கிற கவிதை தன்னை மின்னலாய் வார்க்கிறாய் புரட்சி தளம் தங்கி. துடிக்கிற நல்லவர் உளமதில் அமைதியை தூவிடும் நீ ஒரு கவி வங்கி, மடிக்கிற வெள்ளை தாள்களை நிரப்பி, மடிக்கிற வெள்ளை தாள்களை நிரப்பி மகிழ்ந்து உன் கவி அதில் துஞ்சி. தாங்கள் என்ன பாவேந்தன் மறுபதிப்பா, தாங்கள் என்ன பாவேந்தன் மறுபதிப்பா, புரட்சி பாடல்கள் தங்கள் கையிருப்பா. கோவேந்தன் போல் கவிதை உலகில் கோலோச்சல் உம்முடைய பெருவிருப்பா, கோவேந்தன் போல் கவிதை உலகில் கோலோச்சல் உம்முடைய பெருவிருப்பா, என்றும் கொள்கையில் நிரந்தர குடியிருப்பா, என்றும் மாறாத கொள்கையில் நிரந்தர குடியிருப்பா. அவையில் தங்கள் கவிதை கேட்டால் ஆர்ப்பரிக்காமல் யார் இருப்பார், அவையில் தங்கள் கவிதை கேட்டால் ஆர்ப்பரிக்காமல் யார் இருப்பார். பாவேந்தன் எழுதுகோள் பறித்தெழுதும் பாவலனே, பாவேந்தன் எழுதுகோள் பறித்தெழுதும் பாவலனே, பாட்டரங்கில் புரட்சியினை படைக்கும் உயர் நாவலனே, நாட்டினிலே தமிழ்த்தாய்க்கு நீயும் ஒரு காவலனே, நாட்டினிலே தமிழ்த்தாய்க்கு நீயும் ஒரு காவலனே, நாட்டமுடன் உமை வணங்கும் நான் உமது ஆர்வலனே. பட்டிமன்றில் நாட்டுப்புற பாட்டரங்கில் பங்கு பற்றி அதிரசமாய் சிந்தனைகள் அளிக்க வந்த பெருமக்கால் கல்வெட்டை போலிருக்கும், கல்வெட்டை போலிருக்கும் சொல்லின் வெட்டாய், கருத்துகளால் இனிக்கின்ற தேனின் சொட்டாய், வெல்வெட்டு கவிதைகளை வீச வந்து, வெல்வெட்டு கவிதைகளை வீச வந்து வீற்றிருக்கும் கவிஞர்க்கும் என் வணக்கம். நதிமுகத்தை காண்பதற்கு நற்பயிர்கள் தவம் இருக்கும், நதிமுகத்தை காண்பதற்கு நற்பயிர்கள் தவம் இருக்கும், மதிமுகத்தை காண்பதற்கோ மக்கள் எல்லாம் தவம் இருப்பார், மதிமுகத்தை காண்பதற்கோ மக்கள் எல்லாம் தவம் இருப்பார். தைப்பொங்கல் திருநாளில் தன்மை மதிமுகம் காட்டி கவிப்பொங்கல் தருகிறது, காதுகளால் நாம் சுவைப்போம். வானத்து விண்மீன்கள் வந்து குவிந்தது போல், வானத்து விண்மீன்கள் வந்து குவிந்தது போல் ஞானத்தை பெறவிந்த நங்கையர்கள் கூட்டம் இது, வானத்து விண்மீன்கள் வந்து குவிந்தது போல் ஞானத்தை பெற வந்த நங்கையர்கள் கூட்டம் இது. வினாக்குறியா இருந்து வந்த விலங்கருத்து மங்கை குளம், வியப்புக்குறியாகி இங்கு விளைந்திருக்கும் தோட்டம் இது, வியப்புக்குறியாகி இங்கு விளைந்திருக்கும் தோட்டம் இது. ஆணுக்கு பெண் அடிமை ஆனதொரு பகைவென்று காணுங்கள், ஆணுக்கு காரிகையர் நிகர் என்று பாரதியின் புதுமை பெண் நிறை கல்வி கோட்டம் இது, பாரதியின் புதுமை பெண் நிறை கல்வி கோட்டம் இது. யாரோடும் பகை கொள்ளலன் எனும் தலைப்பு என் தலைப்பு, யாரோடும் பகை கொள்ளலன் எனும் தலைப்பு என் தலைப்பு. தலைப்புக்குள் வருகின்றேன்,
தலைப்புக்குள் வருகின்றேன். தாமதமே ஆனாலும் தாகமுடன் கேளுங்கள், தாமதமே ஆனாலும் தாகமுடன் கேளுங்கள். வேரோடு பகை கொண்டால் விருட்சம் நிலைக்காது, வேரோடு பகை கொண்டால் விருட்சம் அது நிலைக்காது, ஊரோடு பகை கொண்டால் உளமகிழ்வு தலைக்காது, நீரோடு பகை கொண்டால் நெடுந்தாகம் தீராது, நிம்மதியை பகை கொண்டால் உள அமைதி வாராது. கண்ணே இமையை பகைக்காதே, கண்ணே இமையை பகைக்காதே, காவலரின்றி துன்புறுவாய். கண்ணே இமையை பகைக்காதே, காவலரின்றி துன்புறுவாய். பெண்ணே பெற்றோர் பகை கொண்டால் பெரும்புகழ் இழந்து துயருவாய். மண்ணே வானை பகைக்காதே, மண்ணே வானை பகைக்காதே, மழை நீரின்றி வறண்டிடுவாய். பண்ணே இசையை பகைக்காதே, பாட்டின் சுவையை இழந்திடுவாய். விண்ணே மாசனும் உன் பகைகள் விலகாவிட்டால் வெம்பிடுவாய். எண்ணே எழுத்தின் பகையாகி எழில்மொழி தன்னை சிதைக்காதே. புண்ணே போன்ற பகை விலக்கி, புண்ணே போன்ற பகை விலக்கி பூணுக நட்பினை வெற்றி வரும். புண்ணே போன்ற பகை விலக்கி பூணுக நட்பினை வெற்றி வரும். அண்ணே அண்ணே யாருடும் பகை நீக்கு, அண்ணே யாருடும் பகை நீக்கு, அகிலா மகிழ்வுனை சுற்றி வரும். கதிரவனோ பூமிதனை பகைப்பதுண்டா, காரிருளை நீக்க அது மறப்பதுண்டா, காற்றிடத்தே பூமிக்கு பகையும் உண்டா, கணமேனும் காற்று உலகை அகழ்வதுண்டா, நதி நீரை வழிநடத்தும் கரைகள் மீது நதி பகைத்து உடைத்தறிந்தா நன்மை உண்டா. விதியேதான் வெற்றிக்கு பகை என்போரின், விதியேதான் வெற்றிக்கு பகை என்போரின் வெற்று உரையால் முயற்சிதனை முடக்கல் நன்றா. விதியேதான் வெற்றிக்கு பகை என்போரின் வெற்றுரையால் முயற்சிதனை முடக்கல் நன்றா. மதியாலே விதியதனின் பகை நீக்க மறுதலிக்கும் மாந்தர் இலக்கு அடைவதுண்டா. சதி செய்யும் பகைவரையும் நட்பாயாக்கும் சகல கலா நல்லவர்க்கு இணையும் உண்டா. பதியோடு சதிகளுமே பகைமை கொண்டால் பார்போற்றும் இல்லறத்தில் இனிமை உண்டா. நிதி நெருக்கடி என்னும் பகையை சேர்ந்து நிம்மதியை யாரேனும் ஆழ்வதுண்டா. அதிபதியாய் பூமிதனை ஆளும் போதும் அன்பை பகை கொண்டவர்க்கு அமைதி உண்டா. கதியற்று நிற்போரை காத்து வாழும் கனிவுடையோர் உளம் பகைப்போர்க்கு உயர்வும் உண்டா. ஒலி மாசு செவி என்னும் உறுப்பிற்கே பகையாகும், ஒலி மாசு செவி என்னும் உறுப்பிற்கே பகையாகும், ஒளி மாசு இரு கண்ணின் இருப்பிற்கே பகையாகும், வலி மாசு வாங்குகின்ற மூச்சுக்கே பகையாகும், வளர் மாசு நாட்டினது வளர்ச்சிக்கே பகையாகும், உளமாசு உளமாசு உயிர் காக்கும் உடலுக்கே பகையாகும், உளமாசு உயிர் காக்கும் உடலுக்கே பகையாகும், நில மாசு உணவூட்டும் நிலத்திற்கே பகையாகும், மொழி மாசு செம்மொழியின் முகவரிக்கே பகையாகும், மொழி மாசு செம்மொழியின் முகவரிக்கே பகையாகும், மொழிகின்ற சொல் மாசு மொழிகின்ற சொல் மாசு முகப்பொலிவின் பகையாகும், முகப்பொலிவின் பகையாகும். நல்லவர்கள் யாரோடும் பகை கொள்ளோம் யாம், நல்லவர்கள் யாரோடும் பகை கொள்ளோம் யாம், அல்லவர்களானாலும் அதை செய்யோம் யாம், அல்லவர்களானாலும் அதை செய்யோம் யாம். ஏன் ஏன் ஏன்? சொல் அறங்கள் காலம் வர விழித்து நோக்கும், சொல் அறங்கள் தக்க காலம் வர விழித்து நோக்கும், சூழ்ந்து நிற்கும் கேடு அழிக்கும் பொய்மை நீக்கும், அல் அறமாய் தோன்றி வளர் இருளை போக்கும், ஆதவனாய் புரட்சி செய்து விடிவையாக்கும், வெல் அறத்தில் பயணிக்கும் யாருக்கும் யாருக்கும் வேரோடு பகையளிய மகிழ்ச்சி பூக்கும், சொல் உரத்து கவி புனைந்து சொக்க வைக்கும், சொல் உரத்து கவி புனைந்து சொக்க வைக்கும், சூழ்ந்திருக்கும் அவையை அதில் சிக்க வைக்கும், சூழ்ந்திருக்கும் அவையை அதில் சிக்க வைக்கும். கவிச்சுடரின் தலைமையிலே கவிதை பெய்தால், கவிச்சுடரின் தலைமையிலே கவிதை பெய்தால் கவியரங்கம் கவியரங்கம் என்றும் நம்மை தக்க வைக்கும். நன்றி வணக்கம். சாதிகள் இரண்டொழிய வேறில்லை, சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று இன்று வாதிட தமிழ் கொண்டு வருகின்ற வருபவர் யார் தெரிகிறதா? சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று இன்று வாதிட தமிழ் கொண்டு வருபவர் யார் தெரிகிறதா? விண்ணில் பட்டொளி வீசும் புகழ் கொடி, விண்ணில் பட்டொளி வீசும் புகழ் கொடி,
வண்ண திரை உலகில் வலம் வரும் தனிக்கொடி. திரை உலகில் விரைவில் இவர் தேசிய விருது பெற்று, திரை உலகில் மிக விரைவில் தேசிய விருது பெற்று உலாவரப் போகின்ற ஒப்பற்ற பெருங்கவிஞர். வாசிக்கும் புத்தகம் போல் வாழ்க்கையிலே நான் மிகவும் நேசிக்கும் என் இளவல், நெகிழவைக்கும் புன்முறுவல், பூக்களுக்கு நோகாமல் புகுந்து வரும் தெண்டலை போல் தீ கொழுந்து வார்த்தையையும் தேன் குழைத்து வழங்குபவர், பூக்களுக்கு நோகாமல் புகுந்து வரும் தெண்டலை போல் தீ கொழுந்து வார்த்தையையும் தேன் குழைத்து வழங்குபவர் பாட்டி ஔவையின் பாடல் வரிப்படி ஊட்டுவார் தமிழ்நெறி உரிய முறைப்படி. குணத்துக்கு முன்னாலும் ஜாதி, கட்சி கொள்கைக்கு முன்னாலும் ஜாதி, செய்யும் மனத்துக்கு முன்னாலும் ஜாதி, ஓது மந்திரத்துக்குள்ளேயும் ஜாதி, வாங்கும் பணத்துக்கு முன்னாலும் ஜாதி, காதல் பார்வைக்கு முன்னாலும் ஜாதி, செத்த பிணத்தைத்தான் விட்டதுவா ஜாதி, அங்கும் பிரிவுக்கு தக்கபடி சுடுகாடுண்டு. இந்த அவலங்கள் எப்போது தீருமென, இந்த அவலங்கள் எப்போது தீருமென, கொந்தளிப்பை காட்டட்டும், கூர்மிகுந்த பகுத்தறிவால் சிந்தனையை ஊட்டட்டும், தீண்டாமை கொடுமையின் மேல் வெந்தனலை மூட்டட்டும், புது விடியலை உண்டாக்கட்டும். பாரதி கல்லூரியில் நிறைந்திருக்கும் பாவை பாரதிகளே, எங்கள் பௌர்ணமிகளே, மதிமுகம் படப்பிடிப்பிற்கு கூடியிருக்கும் மதிமுகங்களே, என் முகம் தெரிகிறதா? அமாவாசை போல் இருக்கிறதா? கண்ணாடியிலும் என்னை நானே காணாமல் தேடினேன், கர்ண கொடூரத்தை விடவும் என் வர்ண கொடூரம் என்னை அச்சுறுத்தியது. அரசாங்கம் தந்த அடையாள அட்டையிலும் நான் நானாக இல்லை, அழும் என் பிள்ளைக்கு என் மனைவி அவ்வப்போது அதைத்தான் காட்டுகிறாள். திருமண நாளில் என் மனைவி மனமேடையில் வெக்கத்தோடு தான் வீற்றிருந்தால் என்றிருந்தேன். பிறகு வேப்பிலை அடிக்கும் பொழுதுதான் விவரம் தெரிந்து கொண்டேன். கொஞ்ச நாளாய் கிரீம் பூசி கேட்டு பார்த்தேன். பெரிச்சாலிக்கு எதற்கு பேரல் தவுளி என்றால், வெறுத்து போய் ஒரு நாள் வெளிநாடு செல்ல விசா கேட்டேன். உடனே தருகிறோம் உகாண்டாவிற்கு என்றார்கள். கருப்பு நிறத்தலகி எழுதியவன் என் கனவில் கூட கிளியோ பெற்றா வரவில்லை. வந்ததெல்லாம் மார்ட்டின் லூதர் கிங்கும் மண்டேலாவும்தான். பிறகுதான் புரிய வந்தது கருப்பு நிறம் உழைப்பின் வரம். இது என் மூதாதையர் தந்த முத்திரை பதிப்பு, நாம் ஆதாம் ஏவாள் அணைத்த நெருப்பு, தேகம் கருப்பு சிந்தனை சிவப்பு. இந்த உழைப்பு வண்ணம் எடுத்து உழவர் திருநாளல் வாழ்த்தோடு வணங்குகிறேன். கவியரக தலைவர் அண்ணன் கவிச்சுடருக்கு நானும் கவிதை பித்தன்தான். இந்த கவிதை பித்தனின் கவிதை பித்தன் நான். பித்தன் சிவன் பிறையை சூடியவன். இந்த பித்தன் சூரியனை சூடியவன். சிவனுக்கு பிடித்தது உடுக்கொலி, இவனுக்கு பிடித்தது முரசொலி. சிவனுக்கு கைலாயம், இவருக்கு அறிவாலயம்.
ஒளிச்சுடர் திரியின் ஒளிச்சுடர் திரியில் வேல்போல் எரியும் சிறிய பகல். ஒளிச்சுடர் திரியில் வேல்போல் எரியும் சிறிய பகல். கவிச்சுடர் பேனாமுனையில் ஒளிரும் தமிழ் அகல். திரைப்படம் நான் அடைந்த நல்லிடம், அந்த உறைவிடம் இவரிடம் கற்ற இடம். எங்கள் அன்பில் கலங்கமில்லை நம்மிடம், அன்பில் கலங்கமில்லை நம்மிடம், அதனால் என் அகம் எப்போதும் உன்னை கும்பிடும். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதிகள் இரண்டொழிய வேறில்லை, எங்கள் புதியதோர் உலகில் எனக்கு சாதி இரண்டும் ஒழிய வேண்டும் வேறில்லை. எங்கள் புதியதோர் உலகில் சாதி இரண்டும் ஒழிய வேண்டும் வேறில்லை. ஆண் சாதி பெண் சாதி இந்த இரண்டொழிய வேறில்லை என்பார்கள். இங்கே ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, அதனால் இரண்டும் ஒழிய வேண்டும் வேறில்லை. ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, அதனால் இரண்டும் ஒழிய வேண்டும் வேறில்லை. பெண்களுக்கு அடுப்படி இருந்தது, அடுத்தபடி இல்லை. பெண்களுக்கு அடுப்படி இருந்தது, அடுத்தபடி இல்லை. வாசற்படி இருந்தது, திறந்தும் சாத்தியே இருந்தது. பெண்களுக்கு வாசல்படி இருந்தது, திறந்தும் சாத்தியே இருந்தது. காதல் இருந்தது, தன் சாதிக்குள் கூட கூட முடியவில்லை. முன்னேற ஏணிப்படி இருந்தது, நீங்கள் முன்னேற ஏணிப்படி இருந்து முன்னேறவில்லை. முன்னேற ஏணிப்படி இருந்தது, ஏன் இப்படி இருந்தது? ஆணும் பெண்ணும் இங்கே சமம் இல்லை, எனவே இந்த ரெண்டும் ஒழிய வேண்டும் வேறில்லை. விண்ணை கடக்கும் சிறகுகளுக்கு வேலிகள் போட்டது யார்? விண்ணை கடக்கும் சிறகுகளுக்கு வேலிகள் போட்டது யார்? எங்கள் பெண்ணுக்கான திசைகளை பூட்டி சாவியை தொலைத்தது யார்? காற்று வெளியை காற்று வெளியை ககடபுரத்தை வேட்டியில் முடிந்தது யார்? குளிர் ஊற்று நிலவை அடுப்பங்கரையில் சாம்பலில் புதைத்தது யார்? வாழ்க்கை சிரிப்பை பறித்து கொண்டு பூக்களை சூடுவதா? வாழ்க்கை சிரிப்பை பறித்து கொண்டு பூக்களை சூடுவதா? அவர் பார்க்கும் கனவை திருடிக் கொண்டு மெத்தைகள் போடுவதா? காக்கும் தாய்மை சுடரின் மீது இருளினை பூசுவதா? அவள் நாக்கை அறுத்த இரத்தத்தோடு விடுதலை பேசுவதா? இங்கே ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, இரண்டு ஒழிய வேண்டும் வேறில்லை. முன்பு தலித்துகள் படிப்பதற்கு ஏடில்லை, முன்பு தலித்துகள் படிப்பதற்கு ஏடில்லை, வாழ்வதற்கு கூடில்லை, உழவு செய்த காடில்லை, உலகில் அவனுக்கென நாடில்லை. ஒவ்வொரு ஊரிலும் கிழக்கில்தான் இருந்தார்கள் தலித்துகள், ஒவ்வொரு ஊரிலும் கிழக்கில்தான் இருந்தார்கள். ஆனால் விடியவில்லை. எனவே எல்லா சாதியும் ஒழிய வேண்டும் வேறில்லை. நான் என் சாதி உயர் சாதி என்றால் இந்த உலகில் முதல் அயோக்கியன் நானே. என் சாதி உயர் சாதி என்றால் இந்த உலகில் முதல் அயோக்கியன் நானே. கடவுள்தான் சாதியை படைத்தான் என்றால் முதலில் கொல்லப்பட வேண்டியவன் அவனே. பல நூறு ஆண்டாய் நம் மனுக்களுக்கு நீதி இல்லை, பல ஆயிரம் ஆண்டாய் ஒரு மனு நீதி மாறவே இல்லை. நாமெல்லாம் ஆள்தான், ஆனால் ஆளாக பார்க்கவில்லை. நூல்தான் நம்மை நூல் படிக்க விடவில்லை. தாழ்த்தப்பட்டோர் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கவில்லை. யார் யார் காட்டிலோ மழை பெய்தது. அம்புட்டு மழையும் அவன் விதைப்பு நாளில் வியர்வை சிந்தவும் அறுப்பு நாளில் கண்ணீர் சிந்தவும் மட்டுமே வந்து போனது. விதைப்பு நாளில் வியர்வை சிந்தவும் அறுப்பு நாளில் கண்ணீர் சிந்தவும் மட்டுமே மழை வந்து போனது. மேல் சாதி வீட்டில் உலகில் கீழ் சாதி வியர்வை பொங்குகிறது. வீட்டுக்குள்ளே பந்தி நடக்கும், அவனுக்கோ கொல்லைப்புறத்தில் மீந்தி போன பழங்கஞ்சியே கிடைக்கும். ஊருக்குள் ஆயிரம் பாதை இருக்கும், அவனுக்கு மட்டும் பாதைகள் இருந்தும் வழிகள் இருந்ததில்லை.
ஊருக்குள் 1000 பாதை இருக்கும். அவனுக்கு மட்டும் பாதைகள் இருந்தும் வழிகள் இல்லை. பொது கிணற்றில் எல்லோருக்கும் தண்ணீர் ஊறியது, தலித்துக்கு மட்டும்தான் தாகத்தில் கண்ணீர் ஊறியது. இன்று கேணியில் நீர் இல்லை, அதனால் கேணியையே வெளியே எடுத்து நீர் தொட்டியாய் நிறுத்தி வைத்தோம். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காத தமிழ் மண்ணில், தாயை கலந்தவன் யாரோ பீயை கலந்து போனான். என் தங்கை அனிதாவின் கழுத்தில் மருத்துவ பதக்கம் தொங்கவில்லை. சாதிய இந்தியாவின் மானம் தொங்கியது. என் அன்பான மாணவர்களே, ரோஹித் வெமுலாவை அறிவீர்களா? ஹைதராபாத்தில் படித்த உங்கள் நண்பன் தான். தற்கொலை எனும் பேரில் சாதிய வன்மத்தில் தன் உயிரையே எச்சிலாக்கி காரி துப்பியவன் அவன் அவமான தேசத்திலிருந்து விலகி இன்று ஆகாய நட்சத்திரமாய் ஒளிர்கிறான். மணிப்பூரில் தான் பெற்ற பிள்ளைகளால் தாய்களே துயிலுறப்பட்டார்கள் பாரத மாதா அப்போதே அம்பலமாகி போனாள். கோயிலுக்குள் எங்கள் ஆசிபா பாலியல் வன்புணர்வால் பால் கூட குடிக்காமல் பாலூற்றப்பட்டால் பாலாபிஷேகத்திற்கு பதிலாக பருவமடையாத குழந்தையின் இரத்தாபிஷேகம் அங்கு நடந்தேறியது. ஆசிப்பா அன்னை சொன்னால், மசூதிக்கு என் மகளை பார்த்தேன், இல்லை. தேவாலயங்கள் தேடி பார்த்தேன், சிறுமி இல்லை. கோயில் புனிதம் என்பதால் கருவறைக்கு போகாமல் வந்துவிட்டேன். பிறகுதான் தெரிந்தது அது பிணங்களை உருவாக்கும் பிரமிடு என்று. தேசிய கொடியை மூவர்ண கொடி என்பார்கள். அசோக சக்கரமாய் இருக்கும் 4வது வர்ணத்தை 4 வர்ணம்தான் மறைத்தார்கள். அதில் இருப்பது வெறும் சக்கரம் அல்ல, ஒன்றியத்தை இயக்கும் சமத்துவம். சாமி சாதி என்பது இரண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னும் சொன்னால் அது ஒன்றுமே இல்லை. வாருங்கள், இணைந்திருப்போம், சாதியற்ற உலகத்தை படைத்திருப்போம். நன்றி, வணக்கம். இருவண்ணம் மூவண்ணம் என்று பல வண்ணத்தில் தெருவெங்கும் கொடி வண்ணம் தெரிகின்ற தேசம் இது. ஒரு வண்ண கொடி எங்கு உண்டா? உண்டு, அவர்தாம் நம் கருவண்ண கொடியான கவிஞர் தனிக்கொடியாம். கண்ணாடி பார்த்தாராம், காணவில்லையாம் இவரை. கண்ணாடியை பார்த்தால் கவிஞன் முகம் தெரியாது. வண்ண கவிஞன் முகம் வரலாற்றில் தான் தெரியும். உண்மை இது, வரலாற்றில் உன் பெயரை நீ எழுது. தஞ்சை இனியன் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும். நெஞ்சை அள்ளும் தஞ்சை இனியன் செஞ்சொல் ஓவியம் தீட்ட வருகிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என பொருள் பொதிந்த கவிதைகளால் இருள் விரட்ட வருகின்றார். சேரன் இளங்கோ சிலம்பொழித்த கவிவரியை நம் பார்வைகளில் அப்படியே படம் பிடிக்க வருகின்றார். கொஞ்சம் இவர் கவி கேட்டால் கோழைக்கும் வீரம் வரும். தஞ்சை இனியன் என்றால் தமிழுக்கே கர்வம் வரும். நில்லாமல் விரைந்தோடும் நதி போன்ற பாட்டு, நில்லாமல் விரைந்தோடும் நதி போன்ற பாட்டு
தமிழ் வல்லார் நம் பாவேந்தன் பாரதியின் கூட்டு, தமிழ் வல்லார் நம் பாவேந்தன் பாரதியின் கூட்டு. அறம் அல்லார்க்கு இவன் பாட்டு பொல்லாத வேட்டு, அறம் அல்லார்க்கு இவன் பாட்டு பொல்லாத வேட்டு, இவன் இல்லாத கவியரங்கம் செல்லாத நோட்டு. அறம் அல்லார்க்கு இவன் பாட்டு பொல்லாத வேட்டு, இவன் இல்லாத கவியரங்கம் செல்லாத நோட்டு. தஞ்சை இனியனே தன் திறமை காட்டு தமிழ் யாழ் கொண்டு, தஞ்சை இனியனே தன் திறமை காட்டு தமிழ் யாழ் கொண்டு எங்கள் இதயத்தை மீட்டு, அன்பு மலர்களாய் புது சொற்கள் போட்டு தமிழ் அன்னைக்கு புத்தாண்டில் பூமாலை சூட்டு. காவிரி கரையிலிருந்து வந்திருக்கிற கவிஞன் நான், காவிரி கரையிலிருந்து வந்திருக்கிற கவிஞன் நான், உங்கள் தட்டுகளில் சோறு போடுகிறவர்கள் நாங்கள் தான், உங்கள் தட்டுகளில் சோறு போடுகிறவர்கள் நாங்கள் தான், எனக்கும் ஒரு தட்டு கொடுங்கள். தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு வேண்டாம், என் கவிதைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள் போதும். கவியரங்க தலைவரே, கத்தரிக்கோலையே காயப்படுத்தும் உன் கம்பீர மீசையை பாடத்தான் எனக்கு ஆசை. கத்தரிக்கோலையே காயப்படுத்தும் உன் கம்பீர மீசையை பாடுவதில்தான் எனக்கு ஆசை. மீசையை சிலர் அழகாக வைத்திருப்பார்கள், சிலர் அளவாக வைத்திருப்பார்கள், நீங்கள் மட்டும்தான் அதை ஆயுதமாக வைத்திருக்கிறீர்கள். வாய்ப்பந்தல் போடுகிற கவிஞர்கள் உண்டு, வாய்ப்பந்தல் போடுகிற கவிஞர்கள் உண்டு, ஆனால் வாய்க்கு பந்தல் போட்ட கவிஞர் நீங்கள் மட்டும்தான். உங்கள் மீசை இருபக்கம் முளைத்திருக்கும் இலக்கிய சிறகா, இனப்பகையை எரிக்கின்ற நெருப்புக்கு விறகா, வினாக்குறி மூக்கின் கீழ் எழுதி வைத்த விடையா, அல்லது உங்கள் வீர கவிதைகளுக்கு பிடித்த வெண்கொற்ற குடையா? சூறை காற்றுகளை எதிர்நின்று சுயமரியாதை காக்கின்ற பாய் மரமா? உங்கள் வாய் வழியே வருகின்ற சந்த கவிதைகளை வரவேற்று வீசும் சாமரமா? அந்த மீசைக்கும் உங்கள் சந்த ஓசைக்கும் என் வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி கவியரங்கம் என்பதனால், மதிமுகம் தொலைக்காட்சி கவியரங்கம் என்பதனால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மதிமுகங்கள். மதி என்பதற்கு நிலவு அறிவு என இரண்டு பொருள்கள் உண்டு. மதி என்பதற்கு நிலவு அறிவு என இரு பொருள்கள் உண்டு. முகத்தில் நீங்கள் நிலவு முகம், அகத்தில் நீங்கள் அறிவு முகம். முகத்தில் நீங்கள் நிலவு முகம், அகத்தில் நீங்கள் அறிவு முகம். சட்டி கழுவத்தான் பெண்கள் என்றார்கள், சட்டி கழுவத்தான் பெண்கள் என்றார்கள், ஆனால் நாங்கள் படித்து சிட்டியையே கலக்குகிறவர்கள் என்று செய்து காட்டியவர்கள் நீங்கள். புருவம்தான் பெண்களுக்கு அழகு என்று புழுகுவார்கள், புருவம்தான் பெண்களுக்கு அழகு என்று புழுகுவார்கள், ஆனால் படித்தவள் என்கிற கர்வம்தான் பெண்களுக்கு அழகு என்பதை நிரூபித்தவர்கள் நீங்கள். பெண்கள் படிதாண்டக்கூடாது என்றார்கள், பெண்கள் படிதாண்டக்கூடாது என்றார்கள், ஆனால் படி தாண்டு என்று நிரூபித்தவர்கள் நீங்கள்தான். பெண்கள் படிப்பதனால் மானமே போகுது என்றார்கள் அன்று, பெண்கள் படிப்பதனால் மானமே போகிறது என்றார்கள் அன்று, பெண்கள் படித்ததனால் ஆகாய விமானமே போகிறது என்கிறார்கள் என்று. நாங்கள் நெற்றியில் பொட்டு வைப்பவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் நெற்றியில் பொட்டு வைப்பவர்கள் மட்டுமல்ல, படித்து வெற்றியை நோக்கி எட்டு வைப்பவர்கள் என்று நிரூபித்தவர்கள் நீங்கள். இன்று நாற்றங்கால்களில் நடவு செய்கிறாள் பெண், நாற்றங்கால்களில் நடவு செய்கிறாள் பெண், நாட்டிய அரங்கில் அடவு செய்கிறாள் பெண்.
கண்டாக்டராக ஆனாள் பெண், கண்டாக்டராக ஆனாள் பெண், கண்டக்டராகவும் ஆனாள் பெண். துடைப்பம் எடுத்து தூய்மை காப்பாள் பெண், துடைப்பம் எடுத்து தூய்மை காப்பாள் பெண், செவிலியராகி தாய்மை காப்பாள் பெண், தோல் டாக்டராக வைத்தியம் பார்ப்பாள் பெண், தோல் டாக்டராக வைத்தியம் பார்ப்பாள் பெண், டோல்கேட்டிலும் வசூலை பார்ப்பாள் பெண், பாலிஷ் போட்டு அழுக்கை எடுப்பாள் பெண், பாலிஷ் போட்டு அழுக்கை எடுப்பாள் பெண், போலீஸாகி சுளுக்கு எடுப்பாள் பெண், ஆட்டோ எடுப்பவளும் பெண், போட்டோ எடுப்பவளும் பெண், கம்ப்யூட்டரில் டேட்டா எடுப்பவளும் பெண், துப்பாக்கியில் தோட்டா எடுப்பவளும் பெண், ஆட்டோ எடுப்பவளும் பெண், போட்டோ எடுப்பவளும் பெண், கணிப்பொறியில் டேட்டா எடுப்பவளும் பெண், துப்பாக்கியில் தோட்டா எடுப்பவளும் பெண், தன்னை சீண்டினால் கையில் பேட்டா எடுப்பவளும் பெண். உங்களுக்கு என் வணக்கம். பொங்கல் என்பது, பொங்கல் என்பது பண்டிகை திருநாள் அல்ல, அது ஒரு பண்பாட்டு திருநாள். பொங்கல் என்பது பண்டிகை திருநாள் அல்ல, அது நம் பண்பாட்டு திருநாள். விடுமுறை திருநாள் அல்ல, அது நம் தலைமுறை திருநாள். ஐந்து நிலத்து தமிழர்கள், ஐந்து நிலத்து தமிழர்கள் ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்கிற விழா அது. மண்ணால் பானை செய்து மங்கள நன்னீரை அதில் பெய்து அடுப்பிலே நெருப்பினை மூட்டி அதை உதட்டு காற்றால் ஊதி பொங்கலிட்டு வானம் பார்த்து வணங்குகிற வணக்கத் திருவிழா அது. ஆரிய வணக்கம் செய்யும் அடிமை திருநாள் அல்ல, ஆரிய வணக்கம் செய்யும் அடிமை திருநாள் அல்ல, சூரிய வணக்கம் செய்யும் சுயமரியாதை திருநாள் அது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றானது அன்று, அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றானது அன்று, அறத்தை அழித்தவர்களுக்கு அரசியல் ஏற்றமானது இன்று. முன்பெல்லாம் அரசாங்கம் பணம் வைத்திருக்கும், முன்பெல்லாம் அரசாங்கம் பணம் வைத்திருக்கும், இப்போது பணம்தான் அரசாங்கத்தை வைத்திருக்கிறது. அரசியல்வாதிக்கும் கசாப்பு கடைக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? கசாப்பு கடைக்காரருக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம்? கொன்றுவிட்டு துண்டு போடுகிறவர் கசாப்பு கடைக்காரர், துண்டு போட்டே நம்மை கொல்கிறவர் அரசியல்வாதி. ஏடிஎம் எந்திரத்துக்கும் வாக்குப்பதிவு எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏடிஎம் எந்திரத்துக்கும் வாக்குப்பதிவு எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? பொத்தானை அழுத்திவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டால் அது ஏடிஎம் எந்திரம், பணத்தை பெற்றுக்கொண்டு பொத்தானை அழுத்தினால் அது வாக்குப்பதிவு எந்திரம். வேட்பாளனுக்கும் வாக்காளனுக்கும் என்ன வித்தியாசம்? வேட்பாளனுக்கும் வாக்காளனுக்கும் என்ன வித்தியாசம்? தோளிலே துண்டு கிடந்தால் வேட்பாளன், தலையிலே துண்டு கிடந்தால் வாக்காளன். சாலைகளெல்லாம் குழிகளாக கிடக்கின்றன, சாலைகளெல்லாம் குழிகளாக கிடக்கின்றன, ஒப்பந்தக்காரர்களெல்லாம் குண்டாக இருக்கிறார்கள். குண்டும் குழியுமாக என்பதற்கு அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? சாலையில் தார் எங்கே என்று கேட்டேன். ஒரு ஒப்பந்தக்காரரிடம் சென்று சாலையில் தார் எங்கே என்று கேட்டேன். அவர் அமைச்சருக்கு கொடுத்தார், ஆட்சி தலைவருக்கு கொடுத்தார், அதிகாரிகளுக்கு கொடுத்தார், மிச்சம் உள்ளதை அவர் கொஞ்சம் எடுத்தார், மீதம் உள்ளதுதான் இந்த தார் என்கிறார். அவர் சொன்ன தார்மீக காரணம் எனக்கு சரியாகப்பட்டது. பதவி நாற்காலியும் சலூன் கடை நாற்காலியும் ஒன்றுதான், பதவி நாற்காலியும் சலூன் கடை நாற்காலியும் ஒன்றுதான், இரண்டுமே கட்டிங் போட்டுதான் சம்பாதிக்கின்றன. சட்டைப்பை நிரம்புகிறவரை சம்பாதிக்கிறவர்களுக்கு,
சட்டை பை நிரம்புகிறவரை சம்பாதிப்பவர்களுக்கு இப்போது பை வைத்த வேட்டிகளும் வந்துவிட்டதாம். நோட்டுக்காக தெருவில் நின்றோம் அன்று, மாட்டுக்காக தெருவில் நின்றோம் அன்று, இப்போது நீட்டுக்காகவும் தெருவில் நிற்கிறோம் என்று. நீள அகலங்களை அளக்க நீட்டல் அளவை, நீள அகலங்களை அளக்க நீட்டல் அளவை, நம் பிள்ளைகளின் கல்வியின் ஆழ அகலங்களை அளக்க நீட்டளவை. ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டார்கள் துரோண ஆச்சாரியார்கள். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டார்கள் துரோண ஆச்சாரியார்கள். நம் பிள்ளைகளின் கல்வியை கேட்கிறார்கள் இந்த துரோக ஆச்சாரியார்கள். நீட்டினால்தான் MBBS சீட் கிடைக்குமாம், நீட்டினால்தான் MBBS சீட் கிடைக்குமாம். சிலருக்கு நீட்டினாலே கிடைக்கிறதே, எப்படி? நீட்டி படுக்கவே இடமில்லாதவன் நீட்டுக்கு படிக்க முடியுமா? நீட்டி படுக்கவே இடமில்லாதவன் நீட்டுக்கு படிக்க முடியுமா? மேடையில் நீட்டி முழக்குகிறவரே, உங்களுக்கு இந்த நீதி தெரியுமா? ஆமாம் மக்களே, இனிமேல் மருத்துவ படிப்பு என்பது சூட்கேஸ்களுக்கு மட்டும்தானாம், நம்மை போல தேராத கேஸ்களுக்கு கிடையாதாம். பிழைகளை நம்பி நம்பியே பிழைக்க வந்தவர்கள் நாம், பிழைகளை நம்பி நம்பியே பிழைக்க வந்தவர் நாம். இன்று மனிதகுலம் உச்சரிக்கும் மகத்தான மந்திரம் எது தெரியுமா? எதுவும் செய்து பிழை எதுவும் இல்லை பிழை, எதுவும் செய்து பிழை எதுவும் இல்லை பிழை. சாத்தான்கள் இப்போது வேதம் ஓதுவதில்லை, சாத்தான்கள் இப்போது வேதம் ஓதுவதில்லை, சாத்தான்கள் தான் இப்போது வேதங்களையே எழுதுகின்றன. கையூட்டு வாங்குகிறவன் அல்ல தலைவன், கையூட்டு வாங்குகிறவன் அல்ல தலைவன், பசித்த வயிற்றுக்கு என் கை ஊட்டும் என்பவன் தான் தலைவன். அது இது என்று பிரித்து பார்ப்பவன் அல்ல தலைவன், அது இது என்று பிரித்து பார்ப்பவன் அல்ல தலைவன், எல்லோரும் பொது என்று சொல்பவன் தான் தலைவன். அடிகளை விரும்பாத அடிகள் காந்தி அடிகள், அடிகளை விரும்பாத அடிகள் காந்தி அடிகள். வாய் மெய்யை வைத்து வாய்மையை காத்தவர், அடக்கம் என்ற ஒற்றை சொல்லில் ஆங்கிலேய ஆட்சியை அடக்கம் செய்தவர். ஆயுதங்கள் தானே உடம்பை கொல்லும், ஆயுதங்கள் தானே உடம்பை கொல்லும், ஆனால் தன் மெய் வருத்தி தன் உடம்பாலேயே ஆயுதங்களை கொன்றவர் காந்தியடிகள். பாரதம் என்கிற பாராட்டை, அந்த ஆனந்த கண்ணீரின் நீராட்டை, சுதந்திரம் என்கிற சீராட்டை, சுயராஜ்யம் என்கிற ஆராட்டை பெற்றுத்தந்தது அந்த கயிராட்டை. அதனால்தான் காந்தி ஜெயந்தி என்றதும் கதறி துடிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கலங்கி நிற்கிறோம். கடையை சாத்தி விட்டார்களே என்று, கடையை சாத்தி விட்டார்களே என்று. வாஞ்சிநாதன்களால் சுதந்திரம் வந்தது அன்று, வாஞ்சிநாதன்களால் சுதந்திரம் வந்தது அன்று, டாஸ்மாக்கில் வாந்தி நாதன்களால் வீழ்ந்து கிடக்கிறது அது. என்ன செய்ய போகிறோம்? உறவுகளை நேசித்து பொருட்களை பயன்படுத்த போகிறோமா? பொருட்களை நேசித்து உறவுகளை பயன்படுத்த போகிறோமா? ஆறுகளில் தலைமுழுகுவோமா அல்லது ஆறுகளையே தலைமுழுகுவோமா? கடவுள்கள் கைகளில் ஆயுதங்களை கொடுத்தது மனிதர்களா? கடவுள்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்தது மனிதர்களா? மனிதர்களின் கையில் ஆயுதங்களை கொடுத்தது கடவுள்களா? ஊர் கூடி தேரிழுப்போமா அல்லது ஊரடங்கு உத்தரவுக்குள் வாழ்வோமா? வரலாற்று சாதனைகள் படைப்போமா அல்லது வழிபாட்டு தலங்களை உடைப்போமா? கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்ற பழமொழி தின்றால் பாவம் கொன்றால் போச்சு என்று மாறிவிடுமா? மத அடையாளங்களை மறுப்போமா அல்லது மனிதர்கள் கழுத்தை அறுப்போமா? நாம் எதிர்காலத்தின் சிற்பியா இல்லை வெறும் சூலம் சிலுவை தொப்பியா? நாம் எதிர்காலத்தின் சிற்பியா இல்லை வெறும் சூலம் சிலுவை தொப்பியா? இந்த வினாக்களுக்கு விடை தேடுங்கள், இப்போது எனக்கு விடை கொடுங்கள்.
முந்தி எரிமலைகள் முழங்கிவிட்டு போன பின்னால் பிந்தி இறுதியில் ஓர் பீரங்கி வருகிறது. முந்தி எரிமலைகள் முழங்கிவிட்டு போன பின்னால் பிந்தி இறுதியில் ஓர் பீரங்கி வருகிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஒன்றே பூ காலடியை வரைந்து வைத்தான், உலகே தன் காலடியை வணங்க வைத்தான், நன்றே முப்பால் அன்றே பொழிந்து வைத்தான், நனி சிறந்த வாழ்வியலை பிழிந்து வைத்தான், கன்றே போல் உலக மக்கள் அருந்த வைத்தான், கயமைகளில் விடுபட்டு திருந்த வைத்தான். அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ என்றார், அதையே நம் இளங்கோவன் பாட வைத்தார். இளங்கோவன் கவிதை என்றால் எதிரிக்கு மிக பிடிக்கும், களங்காணும் வீரனுக்கு கைவாள் இவர் கவிதை. வெஞ்சமரில் வீரன் போல் வேறு எவருக்கும் கவி அரங்கில் அஞ்சாத நான் கொஞ்சம் அஞ்சுவதும் இவரிடம்தான். வெஞ்சமரில் வீரன் போல் வேறு எவருக்கும் கவியரங்கில் அஞ்சாத நான் கொஞ்சம் அஞ்சுவதும் இவரிடம்தான். சீர் கெட்டு போவதுவோ இந்த நாடு, சிதைவதுவோ முன்னோர்கள் பட்ட பாடு, ஆறுயிர் இளங்கோவே வந்து பாடு, அன்பால் இம்மானுடத்தை கட்டிப்போடு. மெய்வித்தாய் நெஞ்சத்தில் வீழ்ந்தாய், அருள் மாறி பெய்வித்தாய், மெய்வித்தாய் நெஞ்சத்தில் வீழ்ந்தாய், அருள் மாறி பெய்வித்தாய், எம்மை பிழை நீக்கி வாழ்வித்தாய், தெய்வத்தாய் அல்லவோ செந்தமிழ் தாயே வந்து உய்வித்தாய் நீ என் உயிர். பாட்டரங்க தலைவருக்கு பாட்டு புலிக்குளத்தின் படைத்தலைவனே, எங்கள் அண்ணனே கவிதை மன்னனே, நீ வெண்பாவில் புகழ் ஏந்தி வீரநடை போடுபவன், நீ வெண்பாவில் புகழ் ஏந்தி வீரநடை போடுபவன், விருத்தத்தில் கம்பனோடு கைகோர்த்து பாடுபவன், கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டளை கலித்துறைக்குள் புகுந்து விளையாடி நீ புரைன வரைகளுக்குள், கட்டளை கலித்துறைக்குள் புகுந்து விளையாடி நீ புனைந்த வரிகளுக்குள், நேரென்றால் பதினாறு நிறை என்றால் பதினேழு என்று எழுத்து எண்ணி எழுத்து எண்ணியே என்ன கொடுமை ஐயா, நான் கூட பாவலனாய் மாறிவிட்டேன். நீ அந்தமிலா தமிழ் சந்தத்தில் இன்னொரு அருணகிரி என்பது என் அனுமானம், நீ அந்தமிலா தமிழ் சந்தத்தில் இன்னொரு அருணகிரி என்பது என் அனுமானம். செறிவோடு வரிவோடும் சிறப்பிலோ நீ அந்த திரிகூடராசப்பன் அவதாரம். கள்ளமிலாது எழும் எள்ளலில் துள்ளலில் கவி காலமேகமாய் வரும் வானம், பாப்புனைந்து இனமானம் காப்பதிலோ எங்கள் பாவேந்தனின் புது பரிமாணம். தனிச்சம் ஒளிக்கம் வணுக்கென்றெடுக்கும், தனிச்சம் ஒளி கொன்றெடுத்துங்கியக்கும் தமிழ்த்தொண்டு இயக்கம் வியக்கும் படிக்கின்ற இனிக்கும் தமிழ்க்கும் எனக்கும் நெருக்கம் கொடுக்கும் உனக்கும் மனக்கும் வணக்கம். இணங்கி தமிழ் கேட்கும் எல்லோரையும் மன்றில் வணங்கி தொடங்குகின்றேன். இனத்தால் நான் ஒரு தமிழன் என்பதே எனக்கு கிடைத்த முதல் முகம், இனத்தால் நான் ஒரு தமிழன் என்பதே எனக்கு கிடைத்த முதல் முகம், என் தனித்தன்மையை மதித்தால் நான் ஒரு இந்தியன் அது இன்னொரு முகம், வரப்புகள் கடந்து நான் மனிதம் பேணுவது இன்னொரு முகம், வரப்புகள் கடந்து நான் யாதும் ஊரென மனிதம் பேணுவது ஒரு முகம், எல்லா உயிரும் என் உயிர் என்று ஏற்றம் பெறுவது இன்னொரு முகம். இப்படி பன்முகம் கொண்ட நம்மை பன்முகம் கொண்ட நம்மை இங்கே ஒருமுகப்படுத்தியது ஒரு முகம், பன்முகம் கொண்ட நம்மை இங்கே ஒருமுகப்படுத்தியது ஒரு முகம், நாம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாக உதவிய இந்த மதிமுகம், ஒருவருக்கொருவர் அறிமுகம் ஆக உதவிய இந்த மதிமுகம்,
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அன்னை தமிழின் கூற்று இது. தனித்தமிழ் கேட்கும் ஆர்வத்தோடு தானாய் சேர்ந்த கூட்டம் இது. மான்கள் அல்ல, மயில்கள் அல்ல, மான்கள் அல்ல, மயில்கள் அல்ல, மன உறுதியில் பெண் சிங்கம் நீங்கள். மான்கள் அல்ல, மயில்கள் அல்ல, மன உறுதியில் பெண் சிங்கம் நீங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள், பாரத தாயின் கண்கள் நீங்கள். பார்த்து பார்த்து பணத்தை கொட்டி 10 சதுரத்தில் பெரும் வீடு, பார்த்து பார்த்து பணத்தை கொட்டி 10 சதுரத்தில் பெரும் வீடு, வாங்கிய போதும் அடுப்படிதானே மகளிருக்கு இட ஒதுக்கீடு. வாங்கிய போதும் அடுப்படிதானே மகளிருக்கு இட ஒதுக்கீடு. இல்லால் என்பதே பெண்களை உரிமை இல்லாளாக்க, இல்லால் என்பதே பெண்களை உரிமை இல்லாளாக்க, இந்நிலை மாறி படித்து உயருங்கள் துணை இருக்கும் இந்த பாரதி மகளிர் கல்லூரி. சமையற்கட்டை விட்டு இக்கல்லூரி படிக்கட்டேறி படிக்க வந்தீர்கள். சமையற்கட்டை விட்டு இக்கல்லூரி படிக்கட்டேறி படிக்க வந்தீர்கள். போரிடும் உலகை வேறொடு சாய்த்து புதிய வையம் படைக்க வந்தீர்கள். உங்களுக்கு சொல்லிடுவேன், உங்கள் விழாவென்று பல விழாக்கள் ஊருக்குள் நடந்திடலாம், எங்கள் விழாவென்றும் எத்தனையோ இருந்திடலாம். உங்கள் விழா எங்கள் விழா என்று ஒதுங்கி நின்ற தமிழரெல்லாம் ஒன்று கூடி தங்கள் விழா இதுவென்று தலை நிமிர்ந்து கொண்டாடும் பொங்கல் விழா, சமூக நீதி புரட்சி விழா இந்த விழா. உழைப்பவர்தான் இங்கு உயர்ந்தவர், அவர் உழைப்பில் அண்டி பிழைப்பவரெல்லாம் தாழ்ந்தவர் என்னும் புதிய வர்க்க புரட்சியை நம்மண்ணில் பதிய வைத்த பண்பாட்டு திருவிழா. மனிதனை மனிதனே மாடாய் நடத்தி, மாட்டினும் கேடாய் நடத்தி, பாடாய் படித்தும் பாதக உலகில் அடைக்கும் தாழ் இல்லா அன்பால் மாட்டையும் தனது கூட்டாளியாக்கி கொண்டாடி மகிழும் பாட்டாளி மக்களின் பாசத்திருவிழா. ஆமை புகுந்ததெனில், ஆமை புகுந்ததெனில் ஆகாதாம் வீட்டுக்கு, ஆமை புகுந்ததெனில் ஆகாதம் வீட்டுக்கு, ஐயோ தீமை வந்து சேருமே என்று சிலர் புலம்பி கேட்டிருப்பீர். வீட்டிற்கு உள்ள ஆமை வந்தால் விளங்காதாம், வெள்ளாமை வந்தால், வீட்டிற்கு உள்ள ஆமை வந்தால் விளங்காதாம், வெள்ளாமை வந்தால், வெள்ளாமை வந்தால்தான் வீடும் விளங்கும் நாடும் விளங்கும். எங்கேனும் தலைக்கணம் கொண்டவரிடம் பணிவு இருக்குமா? இருக்கும். உற்று கவனியுங்கள் முற்றிய நெற்பயிரை, அது தலைக்கணத்தால் வந்த பணிவுதானே. பிரசவத்தில் 2 வகை பிரபலமாயிருக்கிறது, அதில் தை மகளுக்கு ஆயுத பிரசவம்தானே ஆண்டாண்டாய் நடக்கிறது. வேதனைகளிலேயே பெரும் வேதனை பிரசவ வேதனைதான். சின்ன உயிர் பிழைக்க வேண்டும் என்று பெரிய உயிர் படும்பாடு பெரும்பாடு. அடைக்கும் தாள் இல்லா அன்போடு தான் விதைத்த வித்து பிழைக்குமா, இல்லை வெறும் கனவாய் போகுமா என்று வேதனையில் தினம் தினமும் செத்து பிழைக்கும் பிழைப்பு உழவன் பிழைப்பு. செத்து பிழைத்தாலும் சிறந்தது அவன் உழைப்பு. ஆம், தேர் பின்னால் போக வேண்டும், ஏனெனில் இவர் தேசத்தை காக்கின்ற தலைவர் என்பார். 100 கார் பின்னால் போக வேண்டும், ஏனெனில் இவர் கட்சியினை வழிநடத்தும் தலைவர் என்பார். 1 கோடி ஊர் பின்னால் போக வேண்டும், ஏனெனில் இவர் உலகத்தை ரட்சிக்கும் ஞானி என்பார். எல்லாம் சரிதான். பார் பின்னால் போகும் வண்ணம் பெருமை கொண்ட இவர்களுக்கு வயிற்று பசி எடுத்தால் பூவாவுக்கு இவர்களெல்லாம் யார் பின்னால் போக வேண்டும்? உழவன் கை பிடிக்கின்ற ஏர் பின்னால் போக வேண்டும், மாட்டேன் என்றால் எவன் பின்னால் போக வேண்டும்? ஆதி மனிதன் செய்கை மொழியில் கைகளால் பேசினான், ஆதி மனிதன் செய்கை மொழியில் கைகளால் பேசினான். கை பேசிய காலம் அது கடந்து விட்டது, கைபேசியில் பேசும் காலம் கனிந்து விட்டது. கைபேசிய காலம் அது கடந்து விட்டது,
கைபேசியில் பேசும் காலம் கனிந்து விட்டது. ஒரு செல் உயிரியாய் உலவிய நம்மில் பலர் இப்போது அமீபாவை போல் ஒரு செல் உயிரியாய் உலவிய பல பேர் பல செல் உயிரியாய் பரிணாமம் அடைந்து விட்டார். இந்த உலகமெல்லாம் தொடர்பு எல்லைக்குள்ளே வந்துவிட்டது. உறவு எல்லாம் தொடர்பு எல்லைக்கு வெளியே சென்று விட்டது. அங்கே பாய்ந்த விண்கலம் சூரியனை போய் தொட்டுவிட்டது. பாய்ந்த விண்கலம் சூரியனை போய் தொட்டுவிட்டது. பாசம் அன்பு கருணை எல்லாம் பட்டுவிட்டது. இங்கே பாசம் கருணை அன்பு எல்லாம் பட்டுவிட்டது. நாடே ரொக்கமில்லா பண பரிவர்த்தனைக்கு மாறிவிட்டது. வர்க்கமில்லா மன பரிவர்த்தனையை மறந்துவிட்டது. இந்த கலியுகத்தில் பலர் தம் குடும்பத்தை கூட காணொளி மூலமாய் நடத்துகின்றார். அடைக்கும் தாள் இலா அன்பை கூட ஆன்லைனில் போய் தேடுகின்றார். வசதிகள் மிகவும் பெருகியது. மனம்தான் மிக மிக குறுகியது. கையளவு உள்ளம் சிறு கடுகளவானது. கருணையும் அன்பும் அதில் காணாமல் போனது. அப்படி போய்விடக் கூடாதே பொன்னான நம் தலைமுறை என்றே தாயாகி நம்மை காக்க தைமகள் இதோ வருகின்றாள். மாசிக்கு மூத்த மங்கை, மார்கழிக்கு இளைய தங்கை நேசிக்கும் தமிழ் உணர்வை நினைவூட்டி வருகின்றாள். வரும் தை நம் வருத்தத்தை தீர்க்கும் அரு மருந்தை தரும் தை, மாற்றத்தை கொடுக்கும் தை, பஞ்சத்தை தீர்க்க வரும் பச்சரிசி அன்னத்தை, கொஞ்சி வரும் செங்கரும்பு கொண்டு தரும் வெள்ளத்தை, ஒன்றாக சேர்க்கும் தை, ஒற்றுமை உண்டாக்கும் தை, இன்பத்தை கூட்டும் தை, இன்னலை கழிக்கும் தை, அன்பினை பெருக்கும் தை, அற வழி வகுக்கும் தை, வீரத்தை மானத்தை விதைக்கும் தை, இதயத்தை ஈரத்தில் நனைக்கும் தை, எண்ணத்தில் இனிக்கும் தை, சாதி மத பேதத்தை நீதி எனும் வாதத்தை மோதி மிதிக்கும் தை, முன்னேற்றத்தில் நடத்தும் தை, உள்ளத்தை வெளுக்கும் தை, உரிமைகளை முழக்கும் தை, உள்ளத்தை முழக்கும் தை, உரிமைகளை முழக்கும் தை, கள்ளத்தை விளக்கும் தை, கருணை எனும் தீபத்தை ஏற்றும் தை, மாற்றும் தை, இன உணர்வை மொழி உணர்வை போற்றும் தை, இதோ புறப்பட்டு வரும் தை. ஆம் வானத்தை வா தைத்தை வா தைத்தை வா தைத்தையே, எங்கள் வணக்கத்தை ஏற்றி எழுந்து வா தைத்தையே. நன்றி. வழங்கியதம் சிந்தனையால் வளமார்ந்த கவிஞரெல்லாம் முழங்கிய கவியரங்கம் முடிகின்ற தருணம் இது. நட்புக்கு இலக்கணமாம் எங்கள் நாகை நாகராஜனுக்கும், அன்பில் வெப்பமே வராத ராகவேந்திரன் நந்தினிக்கும், நல்லேர் உழவருக்கு நன்றி சொல்லி உரைபொழிந்த பட்டிமன்ற சொல்லேர் உழவருக்கும், சொக்க வைக்கும் குரல் எடுத்து இசைய வைக்கும் இசைப்பாட்டால் ஈர்த்து எங்கள் இசையத்தை இதயத்தை அசைய வைக்கும் ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினருக்கும், நிமிர்ந்து எங்கள் கவி கேட்டு நீண்ட நெடுநேரம் அமர்ந்திருந்த மாணவியர் அனைவருக்கும் நன்றி பல. பொங்கல் விழா கொண்டாடும் இந்த புத்தாண்டு நேரத்தில் பொங்கல் விழா கொண்டாடும் இந்த புத்தாண்டு நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓர் உறுதிமொழி வேண்டுகிறேன். மறை உணர்த்தும் நெறி அனைத்தும் மறந்துவிட்ட உள்ளத்தில், மறை உணர்த்தும் நெறி அனைத்தும் மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனிதகுலம் நித்தம் இரத்த வெள்ளத்தில், மறை உணர்த்தும் நெறி அனைத்தும் மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனிதகுலம் நித்தம் இரத்த வெள்ளத்தில், இறைவன் படம் நூறு வகை அவரவர்தம் இல்லத்தில், இணையில்லாத மனித நேயம் எழமுடியா பள்ளத்தில், இறைவன் படம் நூறு வகை அவரவர்தம் இல்லத்தில், இணையில்லாத மனித நேயம் எழமுடியா பள்ளத்தில், அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில்
அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில். அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில், அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில், இதோ அந்த பறவையெல்லாம் தேவாலய பீடத்தில். ஏ மனிதா, சாதி மத பூசல் ஏன் உன் தேசத்தில்? இதோ அந்த பறவையெல்லாம் தேவாலய பீடத்தில். ஏ மனிதா, சாதி மத பூசல் ஏன் உன் தேசத்தில்? செல்லரித்த மடமைகளை சிறுமைகளை விட்டு வா, சிறகடித்து பகுத்தறிவால் சிகரங்களை தொட்டு வா, சொல்லும் வண்ணம் திசைகள் எட்டும் சுவடுகளை இட்டு வா, சொல்லும் வண்ணம் திசைகள் எட்டும் சுவடுகளை இட்டு வா, சொந்தம் என்று மக்கள் நெஞ்சில் தோழமையை நட்டுவா, தங்குதடையின்றி இந்த தரணி எங்கும் சென்று வா, சத்தியத்தை துணை கழைத்து தலை நிமிர்ந்து வென்று வா, பொங்கி வரும் செங்கதிரில் புது வெளிச்சம் உண்டு வா, பொங்கி வரும் செங்கதிரில் புது வெளிச்சம் உண்டு வா, பூக்கட்டும் சமதர்மம் பொன்விடியல் கொண்டு வா. நல்லாரும் வல்லாரும் நாட்டுக்கு வேண்டும், நலமெல்லாம் வளமெல்லாம் வீட்டுக்கு வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் எப்போதும் வேண்டும், இந்த சபதம்தான் இப்போது வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும், ஊரிய செந் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உலகம் உங்கள் பெயர் கேட்டு துதிக்க வேண்டும், ஊரிய செந் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உலகம் உங்கள் பெயர் கேட்டு துதிக்க வேண்டும், கூறிய நம் சான்றோர்தம் வழிநடப்போம், கொள்கைக்கே உயிர் கொடுப்போம், கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம், வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம், நன்றி.